அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரைட்டா ரீசெண்டாக நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் ரைட்டாப்பா ஒரு செஸ் போர்டு கொடுத்துட்டு அதுக்குள்ளே எத்தனை ஸ்கொயர் இருக்குது, எத்தனை ரெக்டாங்கிள் இருக்குது, இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து ரீசெண்டாக கேட்டிருக்கான். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ரைட்டாப்பா ஒரு செஸ் போர்டுக்குள்ளே ஓகேங்களா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் எத்தனை இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அதுக்குள்ளே டோட்டல் நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ் எத்தனை இருக்குது, இதை நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டாப்பா இதோட கான்செப்ட்ஸ் என்ன, ஃபஸ்ட்டு இது ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ரைட்டாப்பா அப்புறம் இந்த பேஜுக்கு வரும். இந்த செஸ் போர்டுக்குள்ளே எத்தனை ஸ்கொயர் எத்தனை ரெக்டாங்கிள் எப்படி கால்குலேட் பண்ணணும். நிறைய பேர் நம்ம என்ன நினைப்போன்னா சார் இது ஈஸி தானே சார், செஸ் போர்டுக்குள்ளே 8 ரோ இருக்குது, 8 காலம் இருக்குது, ஸோ 8×8 64 தானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆக்சுவலாக அவன் கேட்குறது என்னென்னா ஆல் பாசிபிள் ஸ்கொயர்ஸ் இன்னும் செஸ் போர்டு. ரைட், அப்போ ஒரு சதுரங்க பலகையில் உள்ள எல்லா விதமான சதுரங்களின் எண்ணிக்கையை கணக்கிடு தான் ஆக்சுவல் கொஸ்டின். அப்படின்னா என்னென்னா ஸ்மாலர் பிக்கர் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணால் எத்தனை வரும். ரைட்டா சரிப்பா, இதை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் பேஜ் போகிறேன். இப்போ இதில் ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்கொயர் கொடுத்துருப்பா, இந்த ஸ்கொயருக்குள்ளே ரைட்டாப்பா இதில் ஆல் பாசிபிள் ஸ்கொயர்ஸ் என்ன, இதில் வந்து எல்லா விதமான சதுரங்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு நம்ம கேட்கணும். இது ரைட்டுப்பா. இப்போ இதுக்கு முன்னாடி நான் இன்னும் சிம்பிளாக கூட ஒரு ஸ்கொயர் சொல்கிறேன்பா. ரைட்டா, ஒரு 2 ரோ 2 காலம் வரைஞ்சிருக்கு, இதுக்குள்ளே எத்தனை ஸ்கொயருன்னு கேட்டால் என்ன பார்த்து சொல்லுவீங்க, இது 1 2 3 4 இது ஃபுல்லாக சேர்த்து என்னவா இருக்கும், 5. ரைட்டா, அப்போ இதுக்குள்ளே மொத்தம் டோட்டலாக எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குன்னா 5 சதுரங்கள் உள்ளன. அப்போ இதுக்கு என்ன ட்ரிக்குன்னா இந்த மாதிரி நீங்கள் கவுண்ட் பண்ணாமல் சால்வ் பண்ணனா இதுவே 2 ரோஸ் 2 காலம். இப்போ நம்ம சொன்ன ஸ்கொயர் என்னப்பா இது 2 ரோஸ் 2 காலம். அப்போ எப்படி சால்வ் பண்ணால் 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர்ப்பா. அப்போ இதை ஆட் பண்ணுங்கப்பா, =1 + 4 = 5. அப்போ இதுக்குள்ளே மொத்தமாக 5 சதுரங்கள் உள்ளன. இப்போ இதே மாதிரி நான் இன்னொரு ஸ்கொயர் வரைகிறேன், 3 ரோஸ் 3 காலம் வரைகிறேன். ரைட்டாப்பா, ஸோ 3 ரோஸ் 3 காலம் வரைகிறேன், இதுக்குள்ளே வந்து எத்தனை ஸ்கொயர்ஸ்ன்னு கேட்டேன்னா அப்போ ஜஸ்ட்டு 3 ரோஸ் 3 காலம் எழுதுங்க, =1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர். இதை ஆட் பண்ணிங்கன்னா 14 ஸ்கொயர்ஸ் வரும்பா. நீங்கள் ஜென்ரலாக கூட செக் பண்ணி பாருங்களேன், ஸ்மாலர் ஸ்கொயரை கவுண்ட் பண்ணிங்கன்னா டோட்டலாக எத்தனைப்பா இருக்கும், 9. அந்த 9 தான்பா அங்கே ஷார்ட்டாக நம்ம 3 ஸ்கொயர்னு எழுதுறோம். ரைட்டா, அடுத்தது பாருங்கப்பா, இந்த 2 ரோஸ் 2 காலம்க்குள்ளே எத்தனை ஸ்கொயர் இருக்குது, 1, 2, 3, 4. ரைட், அப்போ இந்த 4 தான் நம்ம அழகாக 2 ஸ்கொயர்னு எழுதியிருக்கு. ரைட், இது ஃபுல்லாக 3 ரோஸ் 3 காலம் மொத்தமாக சேர்த்திங்கன்னா 1 ஸ்கொயர், அது 1 தான் நம்ம வந்து 1 ஸ்கொயர்னு எழுதுறோம். ரைட்டா, இது வந்து அப்படி நல்லா ட்ரிக்காக இந்த கான்செப்ட்ஸை நீங்கள் படைச்சிங்க. ரைட்டா, ஸ்டெப் பை ஸ்டெப்பை கூட பண்ண வேணும். அப்போ இந்த டைப்பில் பாருங்கப்பா எத்தனை ரோ இருக்குது. ரைட்டாப்பா, எத்தனை காலம் இருக்குன்னு பாருங்க. ரைட்டா, அப்போ எத்தனை ரோ இருக்குன்னா பாருங்க, 4 ரோஸ் இருக்குது. ரைட்டா, நம்பர் ஆஃப் காலமும் 4 காலம் தான் இருக்குது. ரைட்டா, இதுதான் நம்ம ரோன்னு சொல்கிறோம். ரைட்டாப்பா, இது வந்து ரோ, இது வந்து காலம். ரைட்டா, நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம்னா நிரல் நிறை அப்படிலாம் சொல்லுவோம்ல. அப்போ இந்த மாதிரி n rows n column கொடுத்துட்டு அதுக்குள்ளே எத்தனை ஸ்கொயர் அப்படின்னு கொஷின் கேட்டால் அதுக்குரிய ஃபார்ம்லாம் இதான்ப்பா, 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் up to n² வரை ஆட் பண்ணால் போதும்பா. ரைட்டா, அப்போ நம்ம 4 rows 4 columnனா எப்படி ஆட் பண்ணால், 1 ஸ்கொயர்லேருந்து up to 4 ஸ்கொயர் வரை ஆட் பண்ண போகிறோம்பா. இதை ஆட் பண்ணால் என்னப்பா இருக்கும், 1 + 4 + 9 + 16. ஸோ டோட்டலி 40 எவ்வளோப்பா இருக்கும், 30 ஸ்கொயர். மொத்தம் 30 சதுரங்கள் இருக்குப்பா. இவன் சொன்ன கொஷனில் 30 சதுரங்கள் உள்ளன. இது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் இந்த கொஷின் கேட்டிருக்கேன், 4 rows 4 column கொடுத்துட்டு இதில் உள்ள மொத்த சதுரங்களின் எண்ணிக்கையை கணக்கிடு, நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இன் ரைட்டாக 4 rows 4 column. இது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்கேன் அந்த கொஷின். ரைட்டா, அப்போ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போனால் செஸ் போர்டு. ஏன்னா அதே கான்செப்ட் தான், இங்கே 4 rows 4 column, ஒரு செஸ் போர்டுக்குள்ளே 8 rows 8 column பார்க்குறோம். ரைட்டாப்பா, ஸோ அதுக்குள்ளே வந்து எத்தனை சதுரங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ரைட்ப்பா, இது வந்து ஒரு செஸ் போர்டுப்பா. ஒரு செஸ் போர்டுக்குள்ளே எத்தனை ரோ எத்தனை காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னா 8 rows 8 columnப்பா. நம்ம சொன்ன ட்ரிக் என்னப்பா, ரைட்டா, நம்பர் ஆஃப் ரோஸ் நம்பர் ஆஃப் காலம் சேமாக இருந்தால் 1 ஸ்கொயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப் டு லாஸ்ட்டாக 8 rows 8 column தானே, 8 ஸ்கொயர் வரை ஆட் பண்ணுங்கப்பா. ரைட்டா, இது ஆட் பண்ணலாமா, இதுக்கு ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள் 8 நம்பர்ஸை ஆட் பண்ண கஷ்டப்பட்டீங்கன்னா 1 ஸ்கொயர்லேருந்து அப் டு n ஸ்கொயர் வரை ஆட் பண்ணணும்னா சம் ஆஃப் n ஸ்கொயர் நம்பருன்னு சொல்லுவாங்க.
என் வர்க்க எண்களின் கூட்டு பலன் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அப்போ என்னோட இடத்துல என் இன்ட்டு என் பிளஸ் ஒன் டூ என் பிளஸ் ஒன் பை சிக்ஸ், இது நம்ம ஃபார்முலா. அப்போ என்னுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ண போறோம்னா எயிட்டுப்பா. ஸோ என் பிளஸ் ஒன் என்னன்னா நைன், ரைட்டா? டூ என் அப்படின்னா சிக்ஸ்டீன் பிளஸ் ஒன் செவன்டீன் பை சிக்ஸ். இப்போ இதை டிவைட் பண்ணுங்கப்பா. அப்போ ஃபோர் டூ த்ரீ டூ. இதை சால்வ் பண்ணிங்கன்னா 204 ஸ்கொயர்ஸ் இருக்குதுப்பா. அப்போ இதுக்கு மேலே உங்கள்கிட்ட கொஷின், ஒரு செஸ் போர்டுக்குள்ளே ரைட்டாப்பா எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குதுன்னு கேட்டானா, எல்லா பாசிபிள் ஸ்கொயர்ஸ்ன்னு கேட்டானா 204. இப்போ கொஷின் தான் கேட்குறேன், ஹவு மெனி ரைட்டா பாசிபிள் ஸ்கொயர்ஸ் இன் ஏ செஸ் போர்ட், ரைட்டா? ஹவு மெனி பாசிபிள் ஓகே ஸ்கொயர்ஸ் இன் ஏ செஸ் போர்ட், ரைட்டா? ஒரு சதுரங்க பலகையில் எல்லா விதமான சதுரங்களின் எண்ணிக்கையை கணக்கிடு அப்படின்னு கேட்டால் ஞாபகம் வச்சுங்க, 204 ஸ்கொயர் இருக்குது. மொத்தம் எத்தனைவா இருக்குது? இதுக்குள்ளே 204 ஓகேங்களா சதுரங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம், ரைட்டா? இது டிஃபால்ட்டாக ஞாபகம் வச்சுங்க. அப்போ 8 × 8 = 64 அது ஈக்குவல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம். அது என்னவா சொல்கிறோம், சமமான சதுரங்கள், சிறிய சதுரங்கள் அப்படின்னு கேட்டால் தான் நம்ம 64 சொல்லணும்ப்பா. அப்போ கேள்வி உங்களுக்கு எப்படிப்பா கேட்குறான், எல்லா விதமான சதுரங்கள் கேட்டால் ஸ்மாலர் பிக்கர் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணால் 204 டிஃபால்ட்டாக ஞாபகம் வச்சு, ஓகேங்களா? செஸ் போர்டுக்குள்ளே 204 ஸ்கொயர்ஸ் டோட்டலாக இருக்கு. பட் இதே கொஷின் ரீசெண்டாக நமக்கு என்ன கேட்டிருக்கானப்பா, ரெக்டாங்கிளில் கொஷின் கேட்டிருக்கான், ரைட்டாப்பா? ஒரு செஸ் போர்டுக்குள்ளே எத்தனை ரெக்டாங்கிள் இருக்குது, எத்தனை செவ்வகங்கள் இருக்குன்னு கேட்குறான். அப்போ இதில் போய் 1/1 கவுண்ட் பண்ணால் ஓகேங்களா, இட் டேக்ஸ் டைம். நான் இந்த டைப்பை உங்களுக்கு எப்படி சிம்பிளாக சொல்லித்தரேன்னா, 8 rows 8 columns. இப்போ என்னப்பா கொஸ்டின் கேட்குறாங்க, நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ் இன் ஏ செஸ் போர்டு, இதுதான் கேட்குறேன். ஒரு சதுர ஓகேங்களா பலகையில் உள்ள எல்லா விதமான செவ்வகங்களின் எண்ணிக்கையை கணக்கிடும். ஒரு செஸ் போர்டுக்குள்ள நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்கோம், ரைட்டாப்பா? அது ஆன்சர் செக் பண்ணிங்கன்னா மோர் தென் ஓகேங்களா 1000 பக்கத்தில் வருது. இதுக்கு என்ன ட்ரிக்குனா, ரெக்டாங்கிளுக்கு இவ்வளோ தான் ஐடியா. அந்த 8 rows சொன்னால் 1 to 8 வரை ஆட் பண்ணணும், ரைட்டா? இது வந்து ரெக்டாங்கிளோட கான்செப்டு தான். இந்த 8 அதேமாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கப்பா, 1 + 2 + 3 + அப்டூ ஓகேங்களா 8 வரை ஆட் பண்ணணும், ரைட்டா? இப்போ 1 to 8 வரை ஆட் பண்ணால் என்னப்பா ஃபார்முலா, n × n + 1/2. அப்போ இதில் போய் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா விகட் த வேல்யூ 36, இதுவும் 36, 36 × 36 1296 ரெக்டாங்கிள் இருக்காங்கப்பா. அப்போ ஒரு செஸ் போர்டுக்குள்ள மொத்த செவ்வகங்களின் எண்ணிக்கை அப்படின்னா மொத்தம் 1296, மொத்தம் 1296 செவ்வகங்கள் மொத்தமாக உள்ளன. அப்போ ஞாபகம் வச்சுங்கப்பா, ஸ்கொயர்னு கொஷின் கேட்டானா செஸ் போர்டுக்குள்ள 204, ரெக்டாங்கிள் எத்தனை செவ்வகங்கள் இருக்குன்னா ஸ்மாலர் பிக்கர் எல்லா விதமான எண்ணிக்கை கேட்டனா 1296. ரெண்டுமே டிஎன்பிஎஸ்சில் கேட்ட கொஸ்டின், இது ரீசெண்டாக இப்போ 2023 கேட்டிருக்கோம், ரைட்டா? இந்த கொஷனை ஒரு ஐடியாஸ் பார்த்துருங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரைட்டா? இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம சில கொஷின்ஸ் பார்க்கலாம். இப்போ இதுக்குள்ளே எத்தனை ஸ்கொயர்ஸ் அப்படின்னு கேட்குறாம்பா, ரைட்டா? இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுத்துட்டு இதுக்குள்ளே எல்லா விதமான ஓகே சதுரங்களின் எண்ணிக்கையை கணக்கிடும். இந்த கான்செப்ட்ஸ் நமக்கு தெரியும், எத்தனை ரோ இருக்குது எத்தனை காலம் இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ 5 rows 5 columns இருக்குமா, ரைட்டா? அப்போ இது 5 rows எப்படிப்பா எழுதணும், ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும், ரைட்டா? அப்போ 1 square ரைட்டா? அப்போ ஃபைனலாக 5 square வரை ஆட் பண்ணால் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸை நம்ம கண்டுபிடிச்சிடும், அவ்வளோதான்ப்பா. இது ஆட் பண்ணிட்டே வாங்கப்பா, 1 square 1, 2 square 4, 3 square 9, 4 square 16, 5 square 25. இது ஆட் பண்ணிங்கன்னா மொத்தம் 55 ஸ்கொயர்ஸ் இருக்குதுப்பா. அவன் சொன்ன கிவன் ஃபிகரில் இதுக்குள்ளே மொத்தமாக எத்தனைப்பா இருக்குது, 55 சதுரங்கள் இருக்குமாப்பா. ஓகே சிறிய பெரிய எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிங்கன்னா டோட்டல் கவுண்ட்டு தான் வரும். ஒருவேளை இதே கொஷனில் எத்தனை ரெக்டாங்கிள் இருக்கும், எத்தனை செவ்வகங்கள் இதுக்குள்ளே இருக்குன்னு கொஷின் கேட்டான்னா அதே மாதிரி எழுதுங்கப்பா, எத்தனை ரோ எத்தனை காலம்னா 5 rows 5 columns எழுதியாச்சா? இந்த 5 எப்படிப்பா எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத சொன்ன, 1 to 5 வரை ஆட் பண்ண சொன்னோம்பா, ரைட்டா? அதுமாதிரி அடுத்த 5 1 to 5 வரை எக்ஸ்பேண்ட் பண்ண சொன்னேன், ரைட்டா? எழுதியாச்சா? இப்போ இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் போடும், 1 to 5 ஆட் பண்ணால் 15 கிடைக்கும், இதுவும் 15 கிடைக்கும். ஸோ 15 × 15 225 rectangles கிடைக்கும்பா.
இதுக்குள்ளே மொத்தமாக 225 செவ்வகங்கள் கிடைக்கும் ரைட்டா. அப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்கொயரும் கண்டுபிடிச்சிருக்கோம். இதே க்வெஸ்சனுக்கு ரெக்டாங்கிள் கேட்டாங்கன்னா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னு அதையும் பார்த்துருக்கோம் ரைட்டாப்பா. ரைட்மா, இப்போ இந்த பர்டிகுலர் க்வெஸ்சன் எதுக்காக கொடுத்தோம் சார்? அதே டைப் தானே அப்படின்னா, இதில் என்ன மாறுதுன்னாப்போ நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம் சேஞ்ச் ஆகுது பாருங்க. நம்ம இதுவரை பார்த்தது என் ரோஸ் என் காலம் ரைட்டா. அப்போ ஸ்கொயர் கேட்டானா ஒன் ஸ்கொயர்லேருந்து என் ஸ்கொயர் வரை ஆட் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்டை தான் பார்த்தோம் ரைட்டாப்பா. பட் ஆனால் இங்கே எடுத்திங்கன்னா நம்பர் ஆஃப் ரோஸ் நம்பர் ஆஃப் காலம் என்ன ஆகுதுன்னா டிஃபர் ஆகுது. ரோ வந்து 4, எவ்வளோ காலம் இருக்குது அப்படின்னா 5 காலம் இருக்குப்பா ரைட்டா. அப்போ இது எப்படி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோன்னா, இங்கே போய்ட்டு அந்த ஸ்கொயர்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, என் ரோஸ் என் காலம்னா தான் இது ஒர்க் அவுட் ஆகும் ரைட்டா. ரைட்வா, இதுக்கு என்ன ட்ரிக்குன்னா, இந்த மாதிரி நம்ம ஸ்கொயர் கேட்டான்னு வச்சு, நம்பர் ஆஃப் ரோஸ் நம்பர் ஆஃப் காலம் சேஞ்ச் ஆகிற மாதிரி க்வெஸ்சன் கேட்டானா, இது ஃபஸ்ட்டு 4 × 5 அப்படின்னா என்னப்பா, இதுக்குள்ளே எத்தனை ஸ்மாலர் ஸ்கொயர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா 20 நம்பர் இருக்கும். அடுத்தது என்ன பண்ணால், இந்த 2 rows 2 columns எடுக்கணும் ரைட்டா. நீங்கள் அதெல்லாம் பண்ணணும், அந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். -1 பண்ணுங்கள், -1 பண்ணுங்கள். அப்போ நெக்ஸ்ட்டு 3 × 4 எடுத்துங்க. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் -1 - 1 பண்ணுங்கள், 2 × 3 எடுத்துங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் -1 - 1 பண்ணிங்கன்னா 1 × 2. அடுத்து -1 பண்ணால் 0 வந்தால் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இப்போ ஆட் பண்ணுங்கப்பா, அதோடய ப்ராடக்டை ஆட் பண்ணுங்கள். மல்டிப்ளிகேஷன் ஆட் பண்ணால் என்ன வருது, இது 20, அடுத்தது இது 12, அடுத்தது 6, நெக்ஸ்ட்டு 2, ஃபைனலாக 0. 0 வந்து ஸ்டாப் பண்ணினா ஆட் பண்ணிவிடுங்கப்பா. அப்போ 32, 38, 40. இங்கே ஜென்ரலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆட் பண்ணிங்கன்னா, இது 1 row 1 column, இது என்னென்னா 2 rows 2 columnsஓட கவுண்ட்டு, 12 square row. இது 3 rows 3 columnsஓட கவுண்ட்டு, இது 4 rows 4 columnsஓட கவுண்ட்டு, 5 rows 5 columns இங்கே இல்லை, அதனால 0 போகிறோம். பட் ஆக்சுவல் ஸ்டெப் அதுதான், அதுதான் நம்ம ட்ரிக்காக ஷார்ட்கட்டாகவே சொல்லி கொடுத்துட்றோம். நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கூட இதை கவுண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஓகேவா. அப்போ ஐடியா என்னென்னு பாருங்கப்பா. அப்போ நம்பர் ஆஃப் ரோஸ் நம்பர் ஆஃப் காலம் சேஞ்ச் ஆனால் இது வந்து ஐடியா இதுதான், 4 rows 5 columns. அடுத்தது -1 பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுங்க, 3 × 4. -1 பண்ணால் 2 × 3. -1 பண்ணிங்கன்னா 1 × 2, ஃபைனலாக 0. அதோட ஸ்டாப் பண்ணிங்க, ஆட் பண்ணுங்க. ஒருவேளை இதே க்வெஸ்சன், எவ்வளோ ரெக்டாங்கிள் இருக்குது இந்த மாதிரி கிவன் ஃபிகரில், எத்தனை செவ்வகங்கள் இருக்கும் அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டானா, எப்படி எழுதுன்னா அதே 4 × 5. அதுக்கு ஒரே கான்செப்ட் தாங்க, அந்த ரோவை நீ எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அப்போ 4 எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா 1 + 2 + 3 + 4 இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிடுங்க. அதில் 5 நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணால் 1 + 2 + 3 + 4 + 5 இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிடணும். இதை மல்டிப்ளை பண்ணால் போதும், இது 10 வரும் ரைட்டாப்பா. இது ஆட் பண்ணால் 15. ஸோ 10 × 15, இதுக்குள்ளே 150 ரெக்டாங்கிள்ஸ் இருக்கும்பா. ஒருவே இந்த கிவன் சேம் ஃபிகரில் எத்தனை செவ்வகங்கள் மொத்தமாக உள்ளன, 150 செவ்வகங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லலாம் ரைட்டாப்பா. ஓகேப்பா. ஸோ இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் செஷனில் இந்த யூடியூப்பில் நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் ரைட் இந்த மாதிரி சில கான்செப்ட்ஸும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.